தமிழ் சினிமாவின் வெள்ளத்தனமான கதாநாயகன், ரோலிங் கேமரா, ஆக்ஷன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் எல்லாரும் அந்த காட்சிக்காக ரெடியாவாங்க, நடிக்க தொடங்குவாங்க. ஆனா இதுதான் உங்களோட கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டாவே போதும், படம் முடிகிற வரைக்கும் அந்த கேரக்டராவே வாழக்கூடியவர் தான் ரகுவரன் அவர்கள். தமிழ் சினிமாவில தவிர்க்க முடியாத ஒரு வில்லன் அப்படின்னே சொல்லலாம். எத்தனையோ படங்கள் இவர் ஹீரோவா நடிச்சிருக்காரு, ஆனா இவருக்கு அங்கீகாரம் கிடைச்சது என்னவோ வில்லன் கதாபாத்திரத்துக்கு தான். ஏன்னா அவ்வளவு தத்ரூபமா நடிப்பாரு. கெட்டவனை எப்படி நல்லவனா காட்ட முடியும், கெட்டவன கெட்டவனாதான் காட்ட முடியும், கெட்டவன் கெட்டவன் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு அந்த கேரக்டராவே நடிக்க ஆரம்பிச்சிருவாரா. இதுக்கு உதாரணமா ரோஹிணி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசு, ஆரம்பத்துல நானே பயந்துட்டேன், எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே ஒரு மாதிரி முரட்டுத்தனமா பிஹேவ் பண்றது, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு, எனக்கு மனசுக்கு வருத்தமா இருந்தது, எங்க மாமியார் கிட்ட சொல்லிட்டு நான் வருத்தப்பட்டு இருந்தேன். அப்பதான் அவங்க சொன்னாங்க, இவன் எந்த படத்துல நடிக்கிறான்னு கேளு, அந்த கேரக்டருக்காக இப்பில இருந்தே ரெடி ஆயிட்டு இருப்பான், அதனாலதான் அப்படின்னு சொன்னாங்களா. அப்ப ஏதோ ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணிட்டு இருந்தாரா, அதனாலதான் வீட்டுல இதே மாதிரி சுத்திட்டு இருந்திருக்காரு. ஆனா அதே மாதிரி திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா பாசமா, அட நம்ம ஹஸ்பண்ட் ஆயிது அப்படின்னு ரோஹிணியே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளவு பாசமா நடந்துகிட்டாரா. வீட்டுல எல்லாருக்கிட்டயுமே நல்ல பேரு, எல்லாரோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்றது, பாசமா பேசுறது, அவ்வளவு லவபிளா இருக்கிறது, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரா, என்ன திடீர்னு இப்படி மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அஞ்சலி படத்துல கதாநாயகனா நடிக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னாரா. அஞ்சலி படத்துல அவர் என்ன கேரக்டர், ரேவதி கிட்டையும் குழந்தைங்க கிட்டையும் அவ்வளவு அன்பா அக்கறையா நடந்துப்பாரு, அத தன்னுடைய நிஜ வாழ்க்கையிலயுமே அப்ளை பண்ணிருந்திருக்காரு. இப்படிதான் ஒவ்வொரு கேரக்டருக்குமே வீட்டுல இருந்தே தன்னுடைய பிராக்டிஸ பண்ண ஆரம்பிச்சிருவாரா. ஆனா கொஞ்ச நாள்ல இது உணர ஆரம்பிச்சிட்டாரு, என்கிட்ட எனக்கே பிடிக்காத விஷயம் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை முழுசா மனசுக்குள்ள ஏத்திக்கிட்டு அதாவே நான் மாற ஆரம்பிக்கும் போது மத்தவங்களையும் நான் என்னைய அறியாம கஷ்டப்படுத்திடுறேன், இந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிக்காது, அண்ட் மொத்தத்துல நான் எல்லாம் நடிக்கவே வந்திருக்க கூடாது, ஒரு விவசாயி மாதிரி நெல்ல அறுவடை பண்ணி அதை வித்துட்டு அதுல வரக்கூடிய காசுல கோழி ஆடு மாடு நாயின்னு வளர்த்து அதுங்களுக்குலாம் சாப்பாடு போட்டுட்டு இன்னைக்கு மழை வருமா வராதான்னு தன்னுடைய குழந்தை குட்டி குடும்பத்தோட நிம்மதியா தூங்குற பாருங்க, அதுதாங்க வாழ்க்கை, இது வாழ்க்கையே இல்ல, அந்த ஒரு வாழ்க்கைக்காக என்னோட மனசு இப்ப ஏங்குது அப்படின்னு ஒரு பேட்டியிலேயே சொல்லியிருந்திருக்காரு ரகுவரன். 1958 வருஷம் December 11, December 12 நம்ம சூப்பர் ஸ்டாருடைய பர்த்டே, இவர் December 11 பிறந்திருக்காரு. கேரளாவில வேலாயுதம் கஸ்தூரி இந்த தம்பதிகளுக்கு மூத்த மகனா பிறந்திருக்காரு. கேரளால இருந்து கொஞ்ச நாளையே இவங்க கோயம்புத்தூர்ல வந்து செட்டில் ஆயிட்டாங்களா, அங்க அரிஸ்டோ அப்படிங்கிற ஒரு ஹோட்டல்ல நடத்திட்டு வந்திருக்காங்க. சோ இந்த ஒரு விஷயத்த ரொம்ப பெருமையா சொல்லியிருந்திருக்காரு ரகுவரன், ஒரு ஹோட்டல் முதலாளியோட மூத்த மகன்னா, படிக்க வச்சாங்க, நாம தான் படிக்கல, பையனாவது படிச்சு பெரிய ஆள் ஆகட்டும் அப்படின்னு காலேஜ் வரைக்கும் அனுப்பி வச்சாங்க. நான் என்ன பண்ண, படிப்பு நமக்கு வரல, அப்பா அம்மாவுக்கு தெரியாமையே பிலிம் இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஒரு பெரிய மியூசிஷியனா வரணும்னு எனக்கு ஆசை, கிட்டார் வாங்கணும், நிறைய பாட்டெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆசை. அப்பா கிட்ட போய் காசு கேட்ட போது அப்பா தரல, அப்புறம் அம்மாவை திரும்பி பார்த்தா அம்மா கையில இருக்கக்கூடிய வலையில கழட்டி கொடுத்தாங்க, அதை வச்சு கிட்டார் வாங்கி நிறைய மியூசிக் பண்ண, ஃபுல் டைம் மியூசிக்லயே தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் 7வது மனிதன் படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமா ஸ்ரீதர் சார் படம் பண்ண, 2 வருஷத்துக்கு அப்புறம் படமே இல்ல. இந்த 2 வருஷத்துல என்னோட ருட்டீன் ஒர்க் என்னவா இருந்ததுன்னா, ஒரு மரத்தடியில நாங்க ஒரு 7-8 பேரு தினமும் காலையில குடிச்சிட்டு அங்க போய் உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு பீடி அடிச்சுட்டு இப்படியே பொழுது போக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு நாள் ஸ்கூட்டர்ல ஒருத்தர் வந்தாரு, எப்பா இங்க யாரு ரகுவரன், எங்கப்பா தேடுறது, உங்களை ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கோம், ஏவிஎம் சரவணன் சார் உங்களை ஏவிஎம் ஸ்டுடியோக்கு வர சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பட வாய்ப்பு கிடைச்சு 2 வருஷம் ஆச்சு, அந்த சமயம் எனக்கு எப்படி இருக்கும், ஏன்னா ஒரு சில நாள்லாம் சரி ஒரு நாள் சாப்பிடலாம் என்ன அப்படிங்கிற நிலைமைக்குலாம் வந்துட்டேன். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல ஏவிஎம் சரவணன் சார் கூப்பிட்டிருக்காருன்னு சொன்னதும் ஒரு 2 நாள் கழிச்சு அவங்களை போய் நான் பார்த்தேன், ஏப்பா உன்னை எங்க தேடுறது, எங்க போயிருந்த அப்படின்னு சொல்லும் போது, நான் இங்கேதான் பக்கத்துலதான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காரு. அப்போ SP முத்துராமன் சார் கரெக்டா கண்டுபிடிச்சு, தம்பி உங்க கால ஏதாவது அடிபட்டிருக்கா, ஏன் ஒரு மாதிரி காலை தாங்கி தாங்கி நடந்து வரீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமே, இல்ல சார் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், நான் பக்காவா நடிச்சு கொடுத்துருவேன் சார் அப்படின்னு சொன்னாரா. அதுக்கப்புறமா தான், இல்ல இல்ல சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா, ஆமா சார் நேத்திக்கு மோட்டார் பைக்ல இருந்து நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரா. இதுவும் ஒரு மாதிரி ஸ்டைலா தான் இருக்கு, நீ ஒன்னு பண்ணு, நீ இதே மாதிரி காலை இழுத்து இழுத்தே நடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாரா. ஆல்ரெடி இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் இருக்காரு, இன்னொரு வில்லனான சத்யராஜ் சார் இருக்காரு, 3வது நானோ, எனக்கு ஒரு தாடிய ஒட்டி விட்டு பீட்டர்ங்கிற கதாபாத்திரத்தை கொடுத்துட்டாங்க, என்னோட கேரக்டர் நான் கரெக்டா செஞ்சேன். இந்த படத்துக்கு அப்புறமா எனக்கு ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு ரகுவரன். ரகுவரனுடைய தம்பி அவர்கள் அவரை பத்தி சொன்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கேங்கே ஒரு ரக்கட் கேங் தான்,
ஒரு முறை அவர் பைக்ல போயிட்டு இருந்த போது கார்ல போயிட்டு இருந்த ஒரு நபர் அவரை இடிக்கிற மாதிரி போயிட்டு திட்டிட்டு வேற போயிருந்திருக்காரு. அவ்வளவுதான், அண்ணாவுக்கு கோவம் வந்துருச்சு. பைக் எடுத்துட்டு வேகமா போயி அவர் காரை நிப்பாட்டி அவர் கார் மேல ஏறி உட்காந்து கத்தி எடுத்து கையில வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் சிகரெட்டை பத்த வச்சுட்டு மோதி பார்த்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரா. அந்த நேரம் பார்த்து ஏ ரகுவரன் சார்டா அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் ஷூட்டிங்கனே நடிச்சிட்டாங்களா. அதுக்கப்புறம் அந்த பக்கம் போன நாசர் சார் பார்த்துட்டு சமாதானப்படுத்தி ரகுவரனை கூட்டிட்டு போனாரா. இப்படி நெஜ வாழ்க்கையிலேயே பயங்கரமான தைரியசாலியா ரகுவரன் அவர்கள். அஞ்சலி படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் பாதி படம் முட்டி போட்டே தான் நடிச்சாரு. ஏன்னா நானும் ரொம்ப ஷார்ட். எனக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க எனக்கு ரகுவரன் சார் எல்லாருக்குமே ஒரே ஷார்ட் இருக்கும். அந்த சமயத்திலலாம் முக்கால்வாசி அவரு முட்டி போட்டே தான் நடிச்சாரு. வெரி வெரி இன்டென்ஸ் ஆக்டர். இதுவே உங்களோட ஒய்ஃபான ரோஹிணி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவருக்கும் எனக்கும் பர்சனலா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது, வாக்குவாதம் வந்தது. அண்ட் ஒரு ஆர்டிஸ்டாவும் ஒரு பர்சனாவும் பார்த்தா ஹி இஸ் சோ குட். ஒரு கட்டத்துல தொடர்ந்து ஹீரோவா நடிச்சிட்டு இருந்தீங்க, திடீர்னு வில்லன் அப்படின்னு கொண்டுட்டு வந்து உங்களுக்கு வில்லன் முத்திரையை குத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ பண்ணவர் கேட்டதுக்கு ஹீரோவா நடிச்சு என்ன பண்ண போறோம், கிடைக்கிற கேரக்டரை பக்காவா நடிச்சுட்டு போயிடணும். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் பட வாய்ப்புகளே இல்லாம சாப்பாட்டுக்கு வழியே இல்லாம இருந்த நிலைமையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நடிச்சு பார்த்தா எந்த கேரக்டரா இருந்தாலும் சரி நடிச்சிடணும், நம்ம சினிமால இருந்துட்டே இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு உந்துதல் தான் என்னைய எல்லா கேரக்டரும் நடிக்க வச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்பாவா பார்த்தா அப்பாவே இருப்பாரு. லவ் டுடே படத்துல விஜய் சாருக்கு அப்பாவா நடிச்சிருப்பாரு. ரன் படத்துல மாதவனுடைய மச்சான் அதாவது அக்கா வீட்டுக்கார கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி திருமலை படத்துல ஒரு நெய்பராவும் அண்ணன் கேரக்டர்லயும் நடிச்சிருப்பாரு. முகவரி படத்துல அஜித்க்கு அண்ணனா நடிச்சிருப்பாரு. உயிரிலே கலந்தது படத்துல ஒரு சைக்கோவான அண்ணன் கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு. இப்படி அமர்கலம், சச்சின், சிவாஜி, பாஷா, கண்டுகொண்டேன், ரிஷி, சம்சாரம் அது மின்சாரம், பூவிழி வாசலிலே, புரியாத புதிர்னு ஏகப்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு. குறிப்பா அந்த புரியாத புதிர் படத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஐ நோ இந்த ஒரு வசனத்தை வச்சே கலக்கு கலக்குன்னு கலக்கிருப்பாரு. இப்ப வரைக்கும் யாராவது ஐ நோ சொன்னாங்கன்னா ரகுவரன் ஞாபகம் தான் எல்லாத்துக்குமே வரும், கரெக்டா? பட் இந்த சீன் உருவாக ஒரு காரணத்தை சொல்லிருக்காரு கே எஸ் ரவிக்குமார். கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாராம் ரகுவரன். அந்த சமயம் பார்த்து ஷூட்டிங்க்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாரா. ரெண்டு மூணு பக்கம் டைலாக்ஸ் திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருந்தாரா. அப்போ என்னப்பா டைலாக் அதிகமா தெரியுதா அப்படின்னு சொல்லி கே எஸ் ரவிக்குமார் கேட்டதும், ஆமா சார் கொஞ்சம் டைலாக் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப சரி ஒரே ஒரு வார்த்தையை வச்சு விதவிதமா பேசணும், பண்ணிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சரிங்க சார் ட்ரை பண்ற அப்படின்னு சொன்னாரா. அந்த ஐ நோ யூ இந்த ரெண்டே ரெண்டு வார்த்தையை வச்சு 30க்கும் மேற்பட்ட மாடுலேஷன் கொடுத்து பா சைக்கோ வில்லனா இவர் தாண்டா அப்படின்னு எல்லாருமே ஒரு முத்திரையே குத்துற அளவுக்கு செம்மையா நடிச்சிருப்பாரு ரகுவரன். யாரடி நீ மோகினி படத்துல தனுஷுடைய அப்பா கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல அவர் தூக்கத்திலே இறந்து போற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அவருடைய நிஜ வாழ்க்கையிலும் அதுதான் நடந்துச்சு. இவர் 13 வருஷம் நடிகை ரோஹிணிய லவ் பண்ணிதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவருடைய முதல் மலையாள படம் காக்கா அப்படிங்கிற படம், இதுல இவரு வில்லனா நடிச்சிருந்தாரு. அப்ப ரோஹிணிக்கு 15 வயசு, இவருக்கு 22 வயசா. முதல் பார்வையிலேயே இவங்களுக்கு காதல் ஏற்பட்டிருக்கு. அது வரைக்கும் காதலிச்சு 13 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு ரிஷிவரன் அப்படிங்கக்கூடிய ஒரு பையனும் இருக்காரா. பையன் மேல அவ்வளோ பாசம் இவருக்கு. சில மன சங்கடத்தால ரோஹிணியை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் கூட வார வாரம் தன்னுடைய பையனை பாக்குறதுக்காக அவ்வளோ ஏங்குவாராம். குடும்பத்தோட கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்க முடியலையே அப்படிங்கிற வருத்தம் அவருக்கு கடைசி காலத்துல இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சினிமால இப்படி ஒரு பர்சன் இருக்காரு அப்படின்னு ஒரு பிரேக் கொடுத்த படம்னா அது சில்க் சில்க் சில்க். அப்பிலிருந்து இவர் பேசக்கூடிய டைலாக திரும்ப திரும்ப ரசிகர்கள் சொல்லி பார்க்கக்கூடிய அளவுக்கு சூப்பரா இருக்கும். நான் கொல்லக்காரன் கிடையாது, கொள்கைக்கார ஆண்டனி, மார்க் ஆண்டனி. அண்ட் ஐ நோ அப்படிங்கறதா இருக்கட்டும், அவருடைய சிரிப்பா இருக்கட்டும், அவருடைய குரலா இருக்கட்டும், எல்லாமே தனித்துவமான ஒரு விஷயமாவே இருந்துச்சு. பூவிலி வாசலி படத்துல அவர் பண்ணிருந்த இம்ப்ரவைசேஷனா இருக்கட்டும் மக்கள் மத்தியில செம ரீச் ஆச்சு. ஏன்னா ஒரிஜினல் மலையாள படத்துல அந்த கேரக்டருக்கு கால் நல்லாதான் இருக்குமா, ஆனா தமிழ் சினிமாவில இந்த மாதிரி நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் புதுசா ட்ரை பண்ணிருந்திருக்காரு. தெய்வத்தின்டே பிரதிகள்ங்கிற படத்துல பவர்ஃபுல்லான வில்லன் கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா தொட்டாச்சிங்கி படத்துல வில்லனா நடிச்சிருந்தாலுமே ஒரு கட்டத்துல இவரை பார்த்து நம்மளா பரிதாபப்படக்கூடிய அளவுக்கு இவருடைய கேரக்டர் அமைஞ்சிருக்கும். இது போக ரகுவரனுக்காகவே சில ஸ்கிரிப்ட் எல்லாம் வச்சு இல்லாத கேரக்டர் உருவாக்குனாங்களா. அப்படி உருவாக்குன படங்கள்ல தான் சிவாஜி படத்துல வரக்கூடிய அந்த டாக்டர் கேரக்டர், அமர்கலம் படம், என் சுவாச காற்றே, கண்டுகொண்டேன், சச்சின், இப்படி சில படங்கள். அண்ட் ஹீரோவோட சண்டை போடாம ஒரு அடி கூட அடிக்காம செம்ம வில்லண்டா அப்படின்னு தன்னுடைய பார்வையாலேயே நடிச்ச படம் தான் முதல்வன். அதே மாதிரி உங்களோட ஆக்டிங் கெரியர்ல உங்களுக்கு அவார்டு அப்படின்னு பெருசா எதுவும் கொடுக்கப்படலையே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவார்ட்ஸ் பத்தி எல்லாம் நான் கவலைப்பட்டதே இல்லங்க, ஆடியன்ஸ் தான் என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய அவார்டே அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்படி நிஜ வாழ்க்கையில எல்லாருடைய மனசுலயும் பதிஞ்சிட்டு
சினிமா வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு மோசமான வில்லனா இது படம் தான் அப்படின்னு கூட தெரியாம பல பேர்கிட்ட திட்டம் வாங்கியிருக்காரு ரகுவரன். ஏழாவது மனிதன்ல ஆனந்த் கேரக்டர்ல ஆரம்பிச்சு ஒரு ஓடை நதியாகிறது. குற்றவாளிகள், மிஸ்டர் பரத், ஓர் காவலன், என் பொம்மை குட்டி அம்மாவுக்கு, புரியாத புதிர், அஞ்சலி, தியாகு, பாஷா, மாமனிதன், தொட்டாச்சினிங்கி, உயிரிலே கலந்தது, தோஸ்த், நரசிம்மா, முதல்வன், யாரடி நீ மோகினி, இப்படி தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தின்னு சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்ல பல படங்கள்ல நடிச்சிருக்காரு. கூடுதலா இவர் ஒரு மனிதனின் கதை அப்படிங்கிற சீரியல்லையும் நடிச்சிருக்காரு. ஒரு குடி மனுஷனை எந்த அளவுக்கு பாடா படுத்தது, ஒரு குடிகாரன் திருந்தனானா எப்படி இருக்கும் அப்படிங்கறத தத்ரூபமா நடிச்சிருப்பாரு. இந்த சீரியல பார்த்து நிறைய பேர் குடிய விட்டுருக்காங்க. நிறைய ரீகாப் சென்டர்ஸ் எல்லாம் கூட ஓபன் ஆச்சா. சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட இவருடைய காம்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பர்சனலா ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா. மது போதைக்கு அடிமையாகி அதிகமா குடிச்சதுனால ஆர்கன்ஸ் ஃபெயிலியர் ஏற்பட்டு தூக்கத்திலேயே இவர் உயிர் இவர் விட்டு பிரிஞ்சிருக்கு. ரகுவரன் அவர்களுடைய இறப்பு செய்தியை கேட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஷூட்டிங்க 15 நிமிஷம் நிறுத்தி வச்சிருந்தாரா. ரகுவரன் திரையில தோன்றிய வில்லனா இருந்தாலும் எப்பவுமே பல ஹீரோக்களுக்கும் அப்கமிங் ஆக்டர்ஸ்க்கும் அவருடைய ரசிகர்களான நமக்கும் அவர் எப்பவுமே ஹீரோதா. அவர் பேசி நடிச்ச எத்தனையோ டயலாக்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குறிப்பா பாஷா படத்துல என்ன ரங்கசாமி உன் பையன் பயந்துட்டானா அப்படின்னு கேக்குறது, அண்ட் அருணாச்சலம் படத்துல உங்களெல்லாம் முடிக்க சொல்லி ஆண்டவ சொல்றான் அருணாச்சலம் முடிக்கிறான் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் டயலாக் பேசி முடிச்சதுமே அப்ப நான் உன்னை முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லுவாரு ரகுவரன். இப்படி அவர் பேசி நடிச்ச அத்தனை டயலாக்ஸ்மே செம்ம ஸ்டைலிஷா இருக்கும். இந்த மாதிரி ரகுவரன் சொன்னதுமே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய சீன்ஸ் அல்லது டயலாக்ஸ் எதுவா இருந்தாலும் அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. ஆனா அதே மாதிரி யாரோட பயோகிராபிய நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.